வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இது வந்து சீடை பண்ண போகிறேங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, இதுக்கு வந்து ஃபுல்லாக 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் விழுது தான் நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்குங்க, காரமாக நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு போதும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுக்கு வந்து 1 கப்பு தயிர் வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுங்க. அந்த தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பாக தயிர் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் சீடை. சேர்த்துட்டு பார்க்கலாம். கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் வெண்ணெய் உருக்கி சேர்த்துருக்கேங்க. அதாவது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மாவை சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். அதை காமிக்கிறேன். மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு அப்படியே உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க. உருட்டி உருட்டி ஒரு தட்டில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சின்னதாக உருட்டினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாகவே உருட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.